வணக்கம். தேமுதிக மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தல் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை தொடர்பாக மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் பேட்டியளிக்கும் போது, சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தொகுதி வாரியாக உரிய சுகாதார பணியாளர்கள் நியமித்து அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களை அறிவித்து கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மேற்படி கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணிகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் நல்கி கொரோனா நோயை ஒழிப்பதற்கு உறுதுணையாக இருப்போம். மேலும் கொரோனா பாதிக்கப்பட்ட தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களை முழுமையாக மூட வேண்டும் என்ற ஆணையை மறுபரிசீலனை செய்யுமாறும், கோவிட்-19 பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை உரிய பாதுகாப்புடன் தனிமைப்படுத்தப்பட்டு எஞ்சியுள்ள தொழிலாளர்களை வைத்து நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் உரிய சமூக இடைவெளி பாதுகாப்புடனும் மாவட்ட நிர்வாகத்தின் கொரோனா தொடர்பான வழிமுறைகளையும் பின்பற்றி நிறுவனங்களை நடத்தி மற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களையும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் செயல்பட அனுமதிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் என அவர் கூறினார். இதில் அவைத்தலைவர் KPS ரங்கராஜ், பொருளாளர் சிவராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராகவலிங்கம், முத்துக்குமரன், பகுதி செயலாளர் சர்தார், வழக்கறிஞர் குமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.